திராவிடம்ங்கிற சொல்லே சிலப்பதிகார தமிழ் இலக்கியங்கள் இல்லை, அது இல்லை. கால்டுவெல்லே சொல்கிறாங்கள மனுசிறுமியிலிருந்து தான் அந்த சொல்லை எடுத்தேன்ட்டு, அதுக்கு என்ன பதில்? தங்க இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் திராவிடம்ங்கிற சொல்லு இல்லைங்கிறது நம்ம நிர்மலா சீதாராமனை விட கனிமலை மேருக்கு நல்லா தெரியுமே. அப்போ ஏன் பாராளுமன்ற வாசலில் சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு இருக்குது, ஏன் எங்கள் தாய்மொழிக்கு இல்லை? மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில்ல தம்பி, மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில்ல, தேசிய இனங்கள் நிலங்கள்னு சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் அது. நிறைமொழி மாந்தர் நாங்கள், எங்களுடைய மறைமொழியர்களை வேத மொழியர்களை அதுதான் மந்திரம். நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதன் மின் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இதுதான் மந்திரம். இதை விட என்ன மந்திரம் வேணும்? எனக்கு ஓதுறதுக்கு 1000 மந்திரம் இருக்குது. பன்னீர் திருமறை இருக்குது, திருப்புகள் இருக்குது, தேவாரம் திருவாசகம் இருக்குது. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்குது. சமஸ்கிருதம்படி சமஸ்கிருதம்படி மணிப்பூரை எரிஞ்சு 90 நாள் ஆகுது, 3 எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குது. கலவரத்தின் காவலர்கள் அவர்கள் தான், கலவரங்களாலேயே கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏதோதோ பேசுகிறார். காந்தியின் பேரை உச்சரிக்க காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது? அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் நாட்டில் பெண்களை தெருவில் வச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யும்போது அதை விட்டுட்டு பாரத மாதாவுக்கு ஜேனு கோஷம் போட்டு என்ன முழக்கம் போட்டு என்ன பயன் இருக்குது? இந்த நாட்டு விடுதலைக்கு நாங்கள் போகிறோம் இல்லையா? செக்கிலுக்கலையா, சிறைபடலையா, தூக்கலை தொங்கலையா, வதைப்படலை, மிதிபடலையா, உயிர் தியாகம் செய்யலையா, ரத்தம் சிந்தலையா, என்ன உரிமை எங்களுக்கு இருக்குது? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்குது. எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. நீ சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது? அது மாதிரி தான் இது. நம்மளை ஒரு மனிதராகவே மதிக்கல, உயிராகவே மதிக்கல. ஏன் படிக்கணும்னு சொல்லு, ஏன் படிக்கணும்னு சொல்லுங்க. நாங்கள் படிக்கிறோம், மண்டிட்டு படிக்கிறோம், விழுந்து விழுந்து படிக்கிறோம், நெஞ்சில் தலையில் கொட்டி கொட்டி படிக்கிறோம், குத்தி குத்தி படிக்கிறோம். காரணம் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும், அவ்வளோதானே தம்பி? 1.5 கோடி பேர் இங்கே எதுக்கு வந்தேன்? ஏன் ஊருக்கு எதுக்கு வேலைக்கு வந்தேன்? உனக்கு தான் நல்லா ஹிந்தி தெரியுமில்ல தம்பி? உன் மாநிலத்தில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டியா? இந்திய தாய்மொழியாக தம்பி அண்ணனை பாருங்கள், தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டியல, தண்ணீர் விடைஞ்சிட்டா இத்தனை பேர் எதுக்கு ஏன் ஊரில் தர்றேன்? பானிக்காராகே அந்த இதுக்கு பானிபுரி சொற்று சோன்பா பிடி எடுத்துகிட்டே அந்த திரும்பி தர்றேன். நான் ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் வேலை கிடைக்கும்ன்ற, வட மாநிலங்களில் என் மாநிலத்துக்கு வேலை வரும்போது தமிழ் படித்தா தான் கிடைக்கும்ங்கிற நிலைமை நான் உருவாக்குனா என்ன பண்ணுவே? ஆனால் நீ இங்கே இந்தியில் வந்து இங்கே வேலை செய்வேன், இந்தியிலே பேசிக்கிடுவேன். உன் மொழி வாழணும், என் மொழி சாகணுமா என்ன? சென்னை வந்து மணிப்பூர் கலவரம், அதை பற்றி ஒன்றுமே பேசலையே. ஏன்னா அவர்கள் வந்து கலவரத்தின் காவலர்கள் அவர்கள் தான், கலவரங்களாலேயே கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏதோதோ பேசுகிறார். காந்தியின் பேரை உச்சரிக்க காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது? அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் இந்த நாட்டின் அடையாளம் என்பதே வந்து காந்தி, நேரு, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், 3 பேர் தான். இந்தியா விட்டு வெளியில் போங்க, ரொம்ப தூரம் போகணும், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அரியல் இருக்க மலேசியா, சிங்கப்பூருக்கு போங்க. முதல்ல காந்தி, அம்பேத்கர், நேருவை சொல்கிறாங்களா இல்லை வல்லபாய் பட்டேலை சொல்கிறாங்களா? எதுக்கு நீ வல்லபாய் பட்டேலுக்கு செலவிச்சிங்க? இப்போ நேருவை விட பெரியாளா நீங்கள் சவர்கர்? இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு செல்வந்தன் மகன், மிகப்பெரிய பணக்காரன், வெள்ளைக்காரங்காலத்தில் சிறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து கழிவறை கிடையாது, மின்விசிறி கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமாக இருக்கு. 16 ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வந்து சிறையில் இந்த நாட்டு விடுதலைக்கு இருந்திருக்கிறான். நீங்கள் 2 மன்னிப்பு கட்டி எழுதி கொடுத்து மன்னிப்பு கட்டு வெளியில் வந்தவர் சவர்கர். நீங்கள் இவரை கொண்டாடுறீங்க, அவரை தூற்றுறீங்க, நேருவை. இப்போ நீங்கள் என்ன தகுதி வச்சுருக்கிறீங்க காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு? காந்திக்கு ஏன் நீங்கள் 3000 கோடியில் செலவைக்கல? வல்லபாய் பட்டேலுக்கு ஏன் வச்சிங்க? ஆர்எஸ்எஸ் மீதான தடையை நீக்கினார், அதுக்கு தானே, அதுக்கு நன்றி கடனுக்கு நீங்கள் வைக்கிறீங்க. அப்புறம் அது போய் பேசி என்ன பயன் இருக்குது? கலவரத்தை பற்றி பேசுங்க, அது வருந்தத்தக்கது, நடந்திருக்கக்கூடாது, அது உடனடியாக அரசு தலையிட்டு அதை தீர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ராகுல் காந்தி வந்து பாரத மாதாவை வந்து நாட்டில் பெண்களை தெருவில் வச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யும்போது அதை விட்டுட்டு பாரத மாதாவுக்கு ஜேனு கோஷம் போட்டு என்ன முழக்கம் போட்டு என்ன பயன் இருக்குது? கற்பனையில் சும்மா ஒரு வார்த்தையில் இருக்க உருவத்தை அதுக்கு பாரத மாதா, பாரத தமிழ்நாட்டில் பாரத மாதாவுக்கு வழிபாடு செலுத்த முடியலேன்றது என்ன கொடுமை? நாங்கள் டெல்லியில் சொல்கிறோம், தமிழ் தாய்க்கு வணக்கம் செலுத்த முடியல, வழிபாடு நடத்த முடியலன்னு. அப்புறம் இதெல்லாம் வந்து இது ஒரு பொறுப்புள்ள தலைவரினுடைய பேச்சாக பாருங்கள், ஒரு நாட்டின் தலைமை அமைச்சருடைய பேச்சாக பாருங்கள். பிரிக்கிறதுக்கான நீங்கள் ஒன்று செல் தம்பி, நீங்கள் பிரிக்கி தள்ளுறது யார்? ஒரு ஊராக போய் நாங்கள் பேசுகிறத பேசிட்டு தமிழ் மொழி சிறந்த மொழி, உலகத்தின் தொன்மையான மொழின்னு. அப்போ ஏன் பாராளுமன்ற வாசலில் சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு இருக்குது, ஏன் எங்கள் தாய்மொழிக்கு இல்லை? மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில்ல தம்பி, மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில்ல, தேசிய இனங்கள் நிலங்கள்னு சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் அது, ஏன் பிரிக்கல? எனது இல்லை. அப்போ எதுக்கு நீ அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு தரமாட்டேங்கிறீங்க? அப்புறம் பிழிக்க பார்க்குற பிரிக்க பார்க்குற கச்சத்தீவை மீட்க முடியல, காவிரி உரிமையை பெற்றுத்தர முடியல, முல்லை பெரியாற்றுன்னா எந்த உரிமையும் எனக்கு பெற்றுத்தரதில்ல, என் நிலத்தை வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக என்னை நீ பயன்படுத்திக்கிற, வெறும் வாக்குக்கு வரிக்கும் வள கொள்ளைக்குமாக பயன்படுத்திக்கிறீங்க, தெளிவாக தெரியுது. எத்தனை தலைமுறைக்கு நாங்கள் அப்படி கைகட்டி நிற்க முடியும்? இந்த நாட்டு விடுதலைக்கு நாங்கள் போகிறோம் இல்லையா, செக்கிலுக்கலையா, சிறைபடலையா, தூக்கல தொங்கலையா, வதைபடலை, மிதிபடலையா, உயிர் தியாகம் செய்யலையா, ரத்தம் சிந்தலையா, என்ன உரிமை எங்களுக்கு இருக்குது?
சும்மா வந்து பிரிக்கிறான் பிரிக்கிறான். இந்திய படின்னு திணிச்சு அந்த பாருங்க, பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்குது, எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது, 2 வருஷம் அவங்கள சுதந்திரமாக விட்டாங்க. இப்போ அது கூட்டணி தன்னோட வரல அப்படின்னவொடனே அமலாக்கத்துறைங்கிறாங்க, வருமான வரி துறைங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி மேலே, தம்பி செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்டிருக்க வழக்கு விசாரணையே 10 ஆண்டுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது நடந்தது. அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? அதிமுக இல்லை. இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு வேணால் நான் விசாரிக்கும்போது அது தனி. அந்த குற்றத்துக்கு ஐயா பொன்முடியுமே இப்போ இல்லை வழக்கு, இந்த வழக்கு அப்போ நீங்கள் தேவைப்படும் போது தொடுவீங்க. இந்த 10 ஆண்டுகால நீங்கள் பதவியில் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த ரைடு விடாமல், இந்த வருமான வரி சோதனை போகாமல், இந்த அமலாக்கத்துறை சோதனை போகாமல் அப்படி வச்சுருப்பீங்க, தேவைப்படும் போது அதை பேசுவீங்க. அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ சந்தர்ப்பவாத அரசியல் பழிவாங்கல். இதெல்லாம் நேர்மையான உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. திமுக அன்னைக்கு பேசுது அப்படின்னா, அவங்க வந்து அம்மா வந்து திராவிடம்ங்கிற சொல்லே சிலப்பதிகார தமிழ் இலக்கியங்கள் இல்லை, அது இல்லை. கால்டுவெல்லே சொல்கிறாங்கள மனுசிறுமியிலிருந்து தான் அந்த சொல்ல எடுத்தேன்ட்டு, அதுக்கு என்ன பதில்? வடக்கிருந்து நகர்ந்து தென் மாவட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்தவங்கெல்லாம் பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? நீங்கள் தான் போடுறீங்க. திராவிடம்னு சொல்ல அங்கிருந்தால் கடன் வாங்கினேன்றார், உங்ககிட்ட இருந்தால் கடன் வாங்கின போர் வாங்கினேன்னு சொல்கிறார் கால்டுவெல். அதுக்கு என்ன பதில்? சங்க இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் திராவிடம்ங்கிற சொல்லு இல்லைங்கிறது நம்ம நிர்மலா சீதாராமனை விட கனிமலை மேயருக்கு நல்லா தெரியுமே. நீங்கள் அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது இல்லையே. நான் என்ன கேட்குறேன் நிர்மலா சீதாராமன்ட்ட, தமிழ்னு சொல்லு இல்லை, சரி தமிழ், நீங்கள் தமிழர், நான் ஏற்கிறேன், பெருமைப்படுறேன். அப்போ ஏன் கன்னடத்தில் பதவி பெருமாணம் எடுத்தீங்க? இப்போ நான் எடுப்பேனா? நீங்கள் எடுத்தீங்க. அப்போ இதெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு பேசுகிறது தான் தம்பி. தேர்தல் வரலைன்னா இப்போ அந்த காரசாரவாதமும் கிடையாது. இப்போ இந்த மணிப்பூர் பிரச்சனையும் பேசியிருக்க போகிறதில்லை. மணிப்பூர் எரிஞ்சு 90 நாள் ஆகுது, 3 மாதமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குது. இது எங்கள் அண்ணனோட கருத்து. நாங்கள் வந்து இப்போ நாமங்கள்லாம் வந்து இப்போ தேவேந்திரரை இது வந்து பட்டியலேருந்து எடுங்கங்கிறோம், எடுங்கங்கிறோம். அது வந்து அது பட்டியல் இருக்கிறதுனால எனக்கு என்ன சலுகை இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ வந்து இந்த நாட்டில் எனக்கு கொடுத்துருக்க முன்னுரிமைங்கிறது ஒன்று என்ன இருக்குது சொல்லுங்கள். தேவேந்திர குல வேளாளரை வந்து நீ பட்டியலில் வைக்காத அதை தூக்க என் தன்மான இலக்காக இருக்குது, நீ தாழ்த்தப்பட்டவன் சொல்லாதேன்றோம். இல்லை அதனால் உனக்கு இடஒதுக்கீடு போயிருமேங்கிற என்ன கொடுக்குற சொல்லு. 7ஆ 8 விழுக்காடா என்ன கொடுக்குற எனக்கு? அதை பிசி எம்பிசியில் வச்சு கொடுத்துட்டு போ, அவ்வளோதானே. அதில் இருந்தால் தான் கிடைக்கும்னா, அதில் இருந்தால் தான் கிடைக்கும்னா ஒரு பொதுப்பட்டியலில் அப்போ அந்த பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு 10 விழுக்காடு எப்படி கொடுத்த? முன்னேறிய வகுப்பினர், வகுப்பு எப்படி முன்னேறும்? ஒரு சாதி உலகத்தில் முன்னேறுமா தம்பி? முன்னேறுமா? பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டோம்னா பின்தங்கிட்டவன் தான், அப்புறம் அவர் சாதி முன்னேறிடுச்சு. ஏன்னா சாதி எப்படா முன்னேறும்? ஒருத்தன் கல்வி அறிவு பெற்று வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வாழ்க்கை தரத்தில் உயர்றானா தான் முன்னேற்றம். சாதி முன்னேறிடுச்சு, அவர் பின்தங்கிட்டார்னா டே, இதெல்லாம் வேடிக்கை இல்லையா உங்களுக்கு கேட்கும்போது தம்பி? இந்த செய்தியெல்லாம் இவங்க சொல்கிறது பாருங்கள். அப்போ அவரை கொண்டா, கீழே கொண்டா, நீ ஏன் ஒய்ச்சா நீ கொம்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் அவருக்கு சோறு விட்டுற? கீழே வேறுக்கு இறங்க சொல், தூருக்கு இறங்க சொல், வர சொல்லு. பிசி எம்பிசிக்கு வச்சு அந்த 10 விழுக்காடு கோட்டாவை கொடுனா வேணும் கேட்கலையே. அவர் உயர்ந்தவராக தான் இருப்பார் நெஞ்சை நிமித்திக்கிட்டுன்னா. அது எங்கள் அண்ணனோட கருத்து. எஸ்சி பட்டியலில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நம்ம ஒரு பொருட்டே இல்லையே, நம்ம ஒரு உயிரே இல்லையே. நீங்கள்லாம் இன்னும் உயிரோடவா இருக்கிறீங்கிறதான அவங்க கணக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன போல எங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி நீங்கள்லாம் இன்னும் சாகலை, உயிரோடவா இருக்கீங்க, அதுதானே அவங்க கணக்கு. இவங்க அதிகமாக ஆதி திராவிடனால இந்த இது சொல்கிறாங்கல்ல, இந்த தாழ்த்த எஸ்சிஎஸ்டிக்கு ஒதுக்கிற ஃபண்டிலேருந்து தான் மற்றதுக்கு நிதி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை ஒதுக்கி அறிவிச்சு விட்டுறது, அதுக்கப்புறம் அதிலேருந்து மற்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறது. நீ சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் தமிழ்மொழிக்கு வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது? அது மாதிரி தான் இது. நம்மளை ஒரு மனிதராகவே மதிக்கலை, உயிராகவே மதிக்கலை. ஏன் படிக்கணும்னு சொல்லு, ஏன் படிக்கணும்னு சொல்லுங்கள். நாங்கள் படிக்கிறோம், மண்டிட்டு படிக்கிறோம், விழுந்து விழுந்து படிக்கிறோம், நெஞ்சில் தலையில் கொட்டி கொட்டி படிக்கிறோம், குத்தி குத்தி படிக்கிறோம். காரணம் சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள் தம்பி. ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும், அவ்வளோதானே தம்பி? 1.5 கோடி பேர் இங்கே எதுக்கு வந்தான்? ஏன் ஊருக்கு எதுக்கு வேலைக்கு வந்தான்? உனக்கு தான் நல்லா ஹிந்தி தெரியுமில்ல தம்பி? ஓ மாநிலத்தில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டியா? ஹிந்தி தாய்மொழியாக தம்பி அண்ணனை பாருங்கள், தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டியல, தண்ணீர் விடைஞ்சிட்டா இத்தனை பேர் எதுக்கு ஏன் ஊரில் தர்ற? பானிக்காராகே அந்த இதுக்கு பானிப்பூரி சொட்டு சோன்பா பிடி எடுத்துகிட்டே அந்த திரும்பித்திறேன். எந்த விடுதிக்காக போங்க? படுக்கை விரிப்புலேருந்து தட்டு கழுவுறது, இலை போடுறது, சாப்பாடு போடுறது, பூரா வேலை ஏன் வந்தான்? ஏன் வந்தேன்? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா யார் சொன்னது உனக்கு? தேவைன்னா கற்றுக்குறோம். நாங்கள் வந்து இராணுவத்தில் போய் சேர்றோம், ராமநாதபுரம் சிவகங்கிலேருந்து நாங்கள் பிச்சாந்துருக்கோம். ஹிந்தி படிச்சுட்டு போனோமா அங்கே போய் கற்றுக்கிட்டோமா? அவசியப்படும் போது ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். நான் ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் வேலை கிடைக்கும்ன்ற வட மாநிலங்களில், என் மாநிலத்துக்கு வேலை வரும்போது தமிழ் படித்தா தான் கிடைக்குங்கிற நிலைமை நான் உருவாக்குனேன், என்ன பண்ணுவேன் நீ? ஆனால் நீ இந்தியில் வந்து இங்கே வேலை செய்வேன், இந்தியிலே பேசிக்கிடுவேன். ஓ மொழி வாழணும், என் மொழி சாகணுமா என்ன? எப்படி
அதெல்லாம் கொடுமை தம்பி. அதெல்லாம் சமஸ்கிருதம் படிக்க ஏன் படிக்கணும்னு சொல்லுங்கள். நான் படிக்கிறேன், எந்த கோயிலில் என்னை மணியாட்ட விடுவேன், எந்த கோயிலில் மந்திரம் சொல்ல விடுவேன். சமஸ்கிருதம் தான் உனக்கு புரியுமா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும், சொல்லணும்ல. என்னது நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்குது. நிறைமொழி மாந்தர் நாங்கள், எங்களுடைய மறைமொழி இருக்கல வேத மொழி இருக்கல அதுதான் மந்திரம். நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதுன் மின் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இதுதான் மந்திரம். இதை விட என்ன மந்திரம் வேணும்? எனக்கு ஓதுறதுக்கு 1000 மந்திரம் இருக்குது. பன்னீர் திருமறை இருக்குது, திருப்புகள் இருக்குது, தேவாரம் திருவாசகம் இருக்குது. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம் படி சமஸ்கிருதம் படி. அதெல்லாம் நடக்காது அண்ணன், இருக்கிறவரை நடக்காது. சும்மா இப்போ பேசிட்டு இருக்கலாம். 8 வழிச்சாலை போட்டுட்டாங்களா, போட்டுருவாங்களா? கல்லை கூட உண்ண முடியாது தம்பி, சும்மா பேசிட்டு இருக்கலாம். இருக்கிற விமான நிலையத்தில் ஓட்டுறதுக்கு ஒரு விமானத்தை கொண்டு வாங்கயா முதல்ல. இருக்கிற விமான நிலையத்தில் சொந்தமாக விமானம் கூட, ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத நேரத்துக்கு எதுக்கு ஏர்போர்ட்டு 5000 ஏக்கரில்? கேட்டால் வேளாண்மை வந்து, வேளாண்மையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளணும், அறிவு வளர்த்துக்கொள்ளணும்ன்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. முதல்வர் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஆள் யார் முதல்ல? நான் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்ட மாட்டேன், ஏர்போர்ட்டி விழுவேன். இப்போ எது முதன்மையானது? வெங்காய விலை ஏறிச்சு, தக்காளி விலை ஏறிச்சுன்னா ஏர்போர்ட்லேருந்து வான்வெளி இப்படி மின் விண்வெளி இப்படி மேலே ராக்கெட் இது ஏறி பறக்கும்ல ஃப்ளைட்டு, அப்படி ஏறும் விலை. சும்மா ஒரு கூட்டத்தை சிக்கிக்கிட்டு ஏதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பேசுனது என்ன? இதே ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனது என்ன? இன்றைக்கி அந்த ஊர் மக்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, வெளி மாவட்டங்கள்லேருந்து கூலி கொண்டாந்து போராடுறாங்க. யாரை அவமதிக்கிறீங்க, யாரை அவமதிக்கிறீங்க? ஒரு வேளாண்துறை மந்திரி பேசுகிற ஒரு பேச்சாது தவிர்க்க முடியல. உங்களுக்கு இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் மேய்ச்சல் நிலங்கள்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். நமக்கு இப்போ சென்னையில் மாடை வளர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாலுங்கிறது தேவை இருக்குது. அது சிறு சிறு குடும்பங்களில் ஒரு மாடு ரெண்டு மாடை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு தான் வாழ்கிறாங்க. அது அடர்த்தியான நகர்ப்புறத்தில் இல்லை, புறநகர்களில் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம மேய்ச்சல் நிலங்களை அரசு கொஞ்சம் உருவாக்கி கொடுத்ததுன்னா மாடுகள் வந்து தெருவில் இந்த சுவரொட்டி திங்கிறது இந்த இப்படி வீடுகள் அப்படி அலையாது, அது வந்து அது பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம முன்னாடி இருந்து செஞ்சுருக்கணும், நமக்கு அதை பற்றி பார்வையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் முதுகுலத்தூரில் வந்து எங்கள் காடுகள் குறைவு, விலங்குகள் வாழ்வதே அரிது, ஏன்னா நீர் இல்லை. அப்படி இருந்து வாழ்ந்த மான் வந்து ரெண்டு மான் முதுகுலத்தூர் கீழே குடத்தில் தண்ணி குடிக்க வந்துடுறதுல திருநாய் கடித்து கொண்டு வச்சு இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் செய்து. இப்போ அது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதுக்கு மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி அந்த மாடு வளர்ப்பவர்கள்ட்ட பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும். தனியாக மாடை விட்டுட்டு போயிடக்கூடாது. இவங்க என்னென்னா அவுத்து விட்டுறாங்க, சும்மா அவுத்து விட்டுறாங்க. அது வாட்டுக்கு நாடு சாலையில் போகுது, அங்கே போகுதுங்கும்போது அதுக்கு ஒரு மேய்ப்பவன் வச்சு அதை பராமரிக்கணும். அப்படி இல்லைன்னா அது குழந்தை அது கொண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? மாடுகளே கொடுமையாக மனிதர்கள் வந்து கடித்து குதரும்போது மாடு நாயெல்லாம் என்ன பண்ணும் பாவம்? நம்ம தான் அதை சொல்லணும். அரசு ஒரு ஒரு அழைச்சி பேசி சட்டம் போட்டு தானாக தெருவில் அலைய விடுற மாதிரி மாடுகளை வைக்கக்கூடாது. அங்கே ஒரு மேய்ப்பு, ஒரு மாடு முன்னாடி போகுதுன்னா பின்னாடி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அது சத்தம் போடுவார், இது பண்ணுவார். அங்கே குழந்தை இருக்குன்னா கொஞ்சம் ஒதுக்கி விடுவார். அது மாதிரி போனால் சரியாக இருக்கும். அதை தான் செய்யணும்.